ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுனம் ராசிகளில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு யோகம் ஏற்படும். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜூன் தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு, சுக்கிரன், புதன், ரிஷபத்தில் சூரியன், துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. ஜூன் 3 தேதி புதன் வக்ரம் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 5 தேதி கும்ப ராசியிலேயே சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 15 தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 18 ரிஷபத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 27 செவ்வாய் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் என்ன யோகங்கள் நடைபெறப் போகிறது என்று பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசியின் 10 மற்றும் 11 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். புதன் உங்கள் ராசியின் 10 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரித்து ஜூன் 26, 2022 வரை பாதகமான பலன்களை உண்டாக்குவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 9 மற்றும் 10 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு இந்த மாதம் கலந்த பலன்களை தருவார். கேது உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். சனி பகவான் உங்கள் ராசியின் 7 வீட்டில் வக்ரகதி அடைந்து உங்கள் உடல்நலத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். ராகு உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக இல்லை. உங்களுக்கு இருக்கும் பலவீனமான விஷயம் என்னவென்றால், குரு உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை உண்டாக்குவார் என்பதுதான். உங்களுக்கு இருக்கும் நல்ல செய்தி என்னவென்றால், விரைவாக நகரும் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதுதான். உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். ஆனால் இந்த மாதம் எந்த அதிர்ஷ்டங்களையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் உங்கள் மனோபலத்தை அதிகரித்துக் கொண்டு இந்த சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். உங்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். உங்கள் பங்குதாரர் விசுவாசமாகவும் நம்பகமாகவும் ஆதரவாகவும் இருக்கலாம். மேலும் திருமணமான தம்பதிகள் தங்கள் திருமண வாழ்க்கையில் அமைதியுடன் இருக்க காண்பார்கள். குடும்ப சூழ்நிலை இணக்கமாக இருக்கும். இருப்பினும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சிறிது காலத்திற்கு உங்களுக்கு சில மன அழுத்தத்தை தரக்கூடும். எப்படி இருந்தாலும் ஜூன் 2022 உங்கள் துணையுடன் சில காதல் நேரங்களையும் அந்தரகமான மறக்க முடியாத தருணங்களையும் நீங்கள் செலவிடலாம். புதிதாக திருமணமானவர்களும் சில உற்சாகமான கவர்ச்சியான இடங்களுக்கு செல்லலாம். அங்கு அவர்களின் ஆர்வமும் பிணைப்பும் மேலும் வளரலாம். சிம்ம ராசி அன்பர்களே, திருமண உறவில் நல்லிணக்கம் காண லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் கவனமாக இல்லை என்றால் பண விஷயங்களில் நீங்கள் ஏமாற்றப்படலாம். முடிந்தவரை யாருக்கும் பணம் கடன் தருவதை தவிர்த்து விடுங்கள். அது உங்களுக்கு திரும்பி வராது. புது வீடு வாங்கி குடிபெயர முயற்சிப்பது இப்போது நல்ல யோசனையாக இருக்காது. உங்கள் வங்கி கடன்கள் செயலாக்கப்பட அதிக நேரம் எடுத்துக் கொள்ளலாம். உங்கள் மருத்துவ செலவுகள், பயண செலவுகள் மற்றும் ஷாப்பிங் போன்ற செலவுகள் விண்ணை தொடும் அளவு அதிகரிக்கும். மேலும் வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். கிரெடிட் கார்டு நிறுவனத்திற்கு தாமதமாக தவணைகள் செலுத்துவதால் உங்களுக்கு இருந்த 0% வட்டி விகிதம் இப்போது மாற்றப்படலாம். நீங்கள் 12% முதல் 24% வரை வட்டி செலுத்த வேண்டிய தேவை ஏற்படலாம். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் ஜூன் 21, 2022 வாக்கில் திருட்டு நடக்க வாய்ப்பு உள்ளது. பெருமாளை வணங்கி விஷ்ணு சகாசர நாமம் கேட்டு உங்களுக்கு இருக்கும் நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜூன் மாத தொடக்கத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கலாம். இருப்பினும் உங்களின் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் தாமதமாகலாம். அதே சமயம் அரசாங்க வேலைகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். தவிர பொழுதுபோக்கு மற்றும் ஊடகத்துறையில் சில பின்னடைவுகளும் சாத்தியமாகும். மாதத்தின் முதல் பாதி வரை உங்கள் தொழிலில் சில போராட்டங்கள் இருக்கலாம். சிலர் வாழ்க்கையில் முக்கியமான வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். மேலும் உங்கள் சகாக்கள் மற்றும் மூத்தவர்களுடன் சில சச்சரவுகள் ஏற்படலாம். அலுவலக அரசியலால் சிலர் பாதிக்கப்படலாம். இருப்பினும் வங்கிகள்
மற்றும் பொதுத்துறையில் பணிபுரிபவர்கள் ஜூன் மாத இறுதியில் சில ஆதாயங்களை பெறலாம். தவிர மேலாண்மை, விளம்பரம் மற்றும் விளம்பரத்துறையில் நீங்கள் நியாயமான முறையில் சிறப்பாக செயல்பட முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் உத்தியோகத்தில் மேன்மை பெற சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். சுய தொழில் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபத்தை தரும். ஹோட்டல், உணவு மற்றும் பயண வணிகம் வெற்றியையும் செல்வத்தையும் தரக்கூடும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பயண பதிவர் அல்லது விளையாட்டு வீரராகவும் புகழ் பெறலாம். கூடுதலாக ஜவுளி ஆடைகள், சணல் மற்றும் விவசாயம் தொடர்பான வணிகங்களில் வெற்றி உறுதியாக உள்ளது. மேலும் நீங்கள் ரியல் எஸ்டேட் வணிகம் அல்லது கட்டுமான பணிகளில் லாபம் பெற முடியும். மளிகை கடைகளும் இந்த மாதம் நன்றாக இயங்க வாய்ப்புள்ளது. போக்குவரத்து வணிகத்தில் சில இழப்புகள் இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணெய் மற்றும் பால் வியாபாரத்தில் மிதமான லாபம் கிடைக்கும். தவிர கலை மற்றும் படைப்பு துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் பல தடைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க நேரிடும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களின் தொழிலை மேன்மை பெற சனி பகவானை பூஜை செய்து வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். மருத்துவர்கள், பொறியாளர்கள், தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் ஜூன் 2022 பரபரப்பாக மற்றும் பிஸியாக இருப்பார்கள். அன்றாட பணிகள் சலிப்பூட்டுவதாக இருக்கும் காரணத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். முன்னேற்றம் இல்லாமை மற்றும் சில சமயங்களில் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரலாம். புதிய வேலைகள் அல்லது புதிய பதவிகளை மிக விரைவாக பெறலாம். என்றாலும் சிலர் இப்போது தங்கள் வேலை அல்லது அதிகார பதவிகளை இழக்க வாய்ப்புள்ளது. சிம்ம ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நகரும். நீதிமன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்களுக்கு எதிரான சதியால் வழக்கில் தோற்க நேரலாம். கிரிமினல் வழக்கில் இருந்து உங்களால் வெளிவர முடியாமல் போகலாம். உங்கள் வீடு கட்டுமான நிபுணர், வாடகைக்கு இருப்பவர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்களுடன் உங்களுக்கு சட்ட பிரச்சனையை ஏற்படுத்தலாம். உங்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்களுடன் உங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. நீங்கள் அடுத்த 8 வாரங்கள் காத்திருந்து அதன் பின்னரே உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளின் தாக்கம் குறையும். தற்போது இருக்கும் நேரம் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்துவதோடு அவப்பெயரையும் ஏற்படுத்தும். சிம்ம ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் ஜூன் 2022 பெரிய உடல்நல பிரச்சனைகள் இல்லாமல் நன்றாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாகனத்தை கவனமாக ஓட்டவும். சிலர் காய்ச்சல், வயிற்றுவலி மற்றும் தோல் பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். ஆனால் விரைவில் குணம் கிடைக்கும். நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை பெறலாம். உங்கள் ஆற்றல் குறைவாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை முறை சலிப்பாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் மனைவி, குழந்தைகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம். பயணம் மற்றும் குடியேற்றம். சூரியன், கேது, சுக்கிரன் மற்றும் புதன் நல்ல நிலையில் சஞ்சரித்து குறுகிய தூர பயணம் செய்ய உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஆனால் எந்த அதிர்ஷ்டங்களையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பயணத்தால் பணத்தையும் நேரத்தையும் மட்டுமே செலவழிப்பீர்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் சில அவசர தேவைக்காகவும் பயணம் செய்ய நேரலாம். உங்கள் உடல்நலம் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். உங்கள் சக்தியின் அளவு மிக வேகமாக குறையும். ஜூன் 12, 2022 வாக்கில் உங்கள் சக்தியின் அளவு குறைவதால் நீங்கள் விரைவாகவே சோர்வடைந்து விடுவீர்கள். உங்கள் குடியேற்ற பலன்கள் முற்றிலுமாக தேக்கம் அடையலாம். H1B விரிவாக்கத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம். சனி பகவானின் பலத்தால் உங்கள் நேரம் நீண்ட கால அடிப்படையில் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கும் விசா பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டிற்கு குடிபெயர்வதை முடிந்த வரையில் தவிர்த்து விடுங்கள். உங்கள் கன்சல்டன்சி நிறுவனத்துடன் உங்களுக்கு விசா ஆவணங்கள் மற்றும் சம்பளம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். சிம்ம ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசி மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். சில தேர்வுகள் அல்லது நேர்காணல்களில் எதிர்பார்த்த அல்லது விரும்பிய முடிவுகளை பெறாமல் போகலாம். கவனம் மற்றும் சரியான திட்டமிடம் இல்லாமல் காரணமாக நீங்கள் உங்கள் கல்வி முயற்சிகளில் தோல்வி அல்லது சிறு பின்னடைவுகளால் பாதிக்கப்படலாம். மேலும் உங்கள் கல்வி முயற்சிகளில் பல தடைகளையும் உங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கையில் சில போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்க நேரலாம். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியலில் இருப்பவர்கள், ஊடகத்துறையில் இருப்பவர்கள் அதிக சவால்களை சந்திப்பார்கள். நீங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரலாம். இது குறிப்பாக உங்கள் மறைமுக எதிரிகள் செய்யும் சதியாலேயே நடக்கும். உங்கள் படத்தை வெளியிடுவதில் உங்களுக்கு கடுமையான நேரம் நிலவலாம். அப்படியே நீங்கள் வெளியிட்டாலும் அப்படம் தோல்வியடைய வாய்ப்பு உள்ளது. எனவே உங்கள் பிறந்த சாதக பலனை பார்த்து
அதற்கு ஏற்றவாறு நீங்கள் முடிவுகளை செய்வது நல்லது. நீங்கள் பட தயாரிப்பாளர், இயக்குனர் அல்லது விநியோகத்தராக இருந்தால் June 21, 2022 வாக்கில் மன ரீதியாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கான எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். எதிர்பாராத விதமாக இது உங்களுக்கு மற்றும் ஒரு மோசமான மாதமாக இருக்கும். June 27, 2022 முதல் செவ்வாய் உங்கள் அஷ்டமஸ்தானத்திலிருந்து வெளியில் வந்ததும் உங்களுக்கு சற்று நிவாரணம் கிடைக்கும். அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து விட்டு முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். சிவன் மற்றும் விஷ்ணுவை சனிக்கிழமைகளில் வணங்க வர முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதய மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். பெருமாளை வணங்கி நிதி நிலையில் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.